press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I'm Raj. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா என்னோட ஹோம் ஸ்கிரீன் இந்த மாதிரி எப்படி உங்களுடைய ஹோம் ஸ்கிரீனே வந்து செட்டப் பண்றது அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி கியூட்டா உங்களுடைய ஹோம் ஸ்கிரீனே வந்து நம்ம செட்டப் பண்ணிக்க முடியும். அண்ட் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட டிஃபால்ட்டான ஹோம் ஸ்கிரீன் செட்டப் பாத்தீங்கனா தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணல. ஐகான் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கு. மோஸ்ட்லி உங்களுடைய மொபைலும் வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம இதை தான் இப்போ வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி ரொம்ப க்யூட்டாக வந்து மாற்ற போகிறோம். இந்த கஸ்டமைசேஷனுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா இந்த 4 அப்ளிகேஷன் நமக்கு தேவை. இதோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வந்து வால்பேப்பர்ஸும் தேவை. அந்த வால்பேப்பர்ஸோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து நம்ம வால்பேப்பரை வந்து மொபைலில் வந்து இப்போ செட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி நிறைய பிளாக் பேண்டர் வால்பேப்பர் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வால்பேப்பராக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட்டஸ் கொடுத்துட்டேன். செட்டஸ் போத் ஹோம் ஸ்க்ரீனும் லாக் ஸ்க்ரீனும் நான் இந்த வால்பேப்பரை தான் வந்து கொடுத்துருக்கேன். வால்பேப்பர் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லான்ச்சரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து நோவா லான்ச்சர் வந்து கொடுத்துருப்போம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். இந்த லான்ச்சரை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து செட்டிங்குள்ளே போய்க்குங்க. இந்த இடத்துல வந்து நாட் செட்டஸ் டிஃபால்ட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டிஃபால்ட்டாக வந்து இந்த நோவா லான்ச்சரை வந்து கொடுத்துக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமூவ் கொடுத்துருங்க. அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், ரிமூவ் ஆப்ஷன் வரும், ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த செட்டிங்ஸ்குள்ளே போங்க. நான் சேஞ்ச் பண்ணுறதை எல்லாத்தையுமே வந்து நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8:6 அப்படின்றத வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இந்த ரேஷியோ வந்து நீங்கள் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐகான் லேஅவுட்டில் போயிட்டு இந்த லேபிள்லாம் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டாக் செட்டிங், இதுக்குள்ளே போயிட்டு இது எனேபிள் கொடுத்துக்குங்க. டாக் ஐகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வச்சுக்கோங்க. அண்ட் டாக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து அப்படியே பேக்கில் வந்துடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஜ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப் ட்ராயர் ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ட்ராயர் அப்கிரீட் அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டன் கொடுத்துருவோம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பிளாக் கலரை வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ரைட் கொடுத்துருங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா போதும், இந்த ஸ்வைப் இண்டிகேட்டர் வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டரில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து வந்து லுக் அண்ட் ஃபீல் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐகான் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஐகான் தீமை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு இதுதான் கொடுத்துருப்பேன், லைனெக்ஸ் ஐகான் பேக் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். பேக்கில் வந்துடுங்க. நான் கீழே வந்தீங்க அப்படின்னா அப்சர்ச் பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதையும் நம்ம வந்து பிளாக்ல வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையுமே வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் பேக்கில் வந்துருங்க. உங்களுடைய ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேஞ்சாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ஐக்கான் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு யூனிக்கான ஷேப்பில் வந்து கரெக்டாக வச்சா தான் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஐக்கான் வந்து கீழே மட்டும் வச்சிடலாம், ஒரு 5 ஐக்கானை வச்சிடலாம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஐக்கானை மட்டும் கீழே வைங்க, பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஐகான் மட்டும் வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்து நம்ம டைம்க்காக அந்த வெட்ஜெட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து வெட்ஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டம் வெட்ஜெட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய வெட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபாக்ஸி வெட்ஜெட் வந்து நான் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுற டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் இருக்கும், இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம்.
இந்த மாதிரி பெருசு பண்ணிட்டு இதில் ஏதாவது நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றத்தையும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் கலர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, டிஃபால்ட்டாக இதில் இருக்க மாதிரியே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து அந்த டைம் எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ கீழே மட்டும் நம்ம இன்னொரு ரோ வந்து ஐக்கானை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் வந்து ஓவர். இப்போ நம்ம வந்து ஐக்கான் மட்டும் நம்ம செட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாடல் ஐக்கானை வந்து நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாக்ஸ் மாதிரி இருக்கிறது இல்லைனா இந்த மாதிரி எக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் பாக்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பை வந்து நம்ம முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு தேவையானது வால்பேப்பர் மட்டும்தான். ஸோ நான் நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஓகே அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நிறைய ஷேப் இதில் இருக்குது. எக்ஸாகோனல் ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.